வணக்கம். இன்றைக்கி நாங்கள் நிஃப்டியில் 12,500 புட் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணோம். 12 லாட் வந்து பை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 12 லாட்ஸ் பை பண்ணது பார்த்திங்கன்னா 1,000 ருபீஸ் மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டிருக்கு. சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து அப்டேட்ஸ் வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். இன்றைக்கி நாங்கள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணியிருக்கோம். அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது 14,111 பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து வந்திருக்கு. வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் ரைஸ் ஆனாலும் அதுக்கடுத்து செல்லிங் மோட்லேயே தான் வந்து ஃபுல்லாகவே வந்து வந்துச்சு. ஸோ செல் பண்ணலான்னா ரெட் கலரில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் வரைக்கும் ரீச் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 14,070. ஸோ மார்க்கெட் வந்து 10:15 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஃபஸ்ட் டார்கெட்டே வந்து ரீச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து இது வந்து ஜென்ரேட் பண்ணும். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே வாங்கலாமா விற்கலாமா, என்ன டார்கெட் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு வந்துடும். இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங்கே கேப் டவுன் தான். எங்கள் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம், அதுவும் ஓப்பனிங்லேருந்தே செல்லிங் ட்ரெண்ட் தான் காட்டுச்சு. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப பீக்கில் இருக்குது. ஸோ செல்லிங் போகிறதுக்கு ஒரு நல்ல இடம் தான். ஸோ செல்லிங் லைட்டாக போனாலும் எப்படியும் வந்து மார்க்கெட் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏறும்போது வந்து கொஞ்சம் தான் ஏறுது, லைட்டாக ஏறுது, மெதுவாகவும் ஏறுது. ஆனால் இறங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக ஏறுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் ரொம்ப ஹையில் இருக்குது, உச்சத்தில் இருக்குது. ஸோ ஏறும்போது ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறுது, பட் இறங்கும்போது நல்லா வேகமாகவே வந்து இறங்குது. ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கி செல்லிங் போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சா போகலான்ட்ருந்தோம். ட்ரெண்டு பார்த்தோம், செல்லிங்கில் ரெட் கலர் டாட்லாம் எங்களுக்கு வந்து காட்டுச்சு. ஸோ டவுன் ட்ரெண்ட் தான் காட்டுதுன்னு வெயிட் பண்ணோம். பட் ஆனால் ஃபஸ்ட் கேண்டில்லாம் வந்து கொஞ்சம் ஹை கட் ஆனதுனால இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ஏதாச்சும் கேண்டில் லோ கட் ஆகுதான்னு பார்க்கலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தோம். அடுத்து ஒரு 9:30 அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கேண்டிலினுடைய ஹை ஃபினிஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் லோ வந்து பிரேக் அவுட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகே, லோ வந்து இப்போ கொஞ்சம் பிரேக் அவுட் ஆக ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு செல்லிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷனை ஒரு 12 லாட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பை பண்ணோம். பை பண்ணது அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக 4,000 வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். ஒரு 10:15 அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து 5,000 மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து வந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு ப்ரிகாஷன் மூவாக என்ன பண்ணோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க புட் ஆப்ஷனை எடுக்காமல் நல்ல தூரமாக எடுத்தோம். ஸோ அது மூலிமா என்ன ஆகும்னா இப்போ நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆனாலும் பெருசாக ரிவர்சல் ஆகாது, பெரிய லாஸஸ் வராது, ஈஸியாக அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றக்காண்டி ஒரு சேஃப்டி ரீசன் காண்டி எடுத்தோம். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப ஹையில் இருக்குது. ஸோ ரெக்கவரி கொடுக்குறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குன்றனால. ஸோ நாங்கள் வந்து 5,000 ப்ராஃபிட்ஸ் வந்துச்சு. 5,000 ப்ராஃபிட்ஸ் வரையிலே நாங்கள் வந்து கவர் பண்ணிட்டோம். கவர் பண்ணக்கப்புறம் மார்க்கெட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ரேஞ்சில் ரெக்கவரி கொடுத்துட்டு மறுபடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் டவுன் தான் வந்து வர பார்க்குது. ரொம்ப ஹையில் இருக்குது, அதனால கொஞ்சம் இறங்க தான் வந்து ட்ரை பண்ணும். ஏறும்போது வேணால் ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சு மறுபடியும் வந்து வேசின்னு சொன்னாங்கன்னா மறுபடியும் ஏறும், இல்லாட்டினா மறுபடியும் மார்க்கெட் இறங்க தான் வந்து ட்ரை பண்ணும். உங்களுக்கு இப்போ ட்ரெண்டு கண்டுபிடிக்கணும், மார்க்கெட்டில் ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் வாங்கலாமா விற்கலாமா, டார்கெட்ஸ் என்னென்ன, ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு வரும். இதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.